உனக்கு கேடா விளையும். ஒரு ரவுடி இருக்கிறாரு, அவர் நல்ல பலமாக இருக்கிறவர், ஊரில் நல்லா அடிப்பார். ஆனால் அவருக்கும் ஒரு காலம் வரும் இல்லை, அவர் தள்ளாடுற காலம். இவர் ஓஹோன்னு பேர் எடுத்தவர், யார் யார் இவர்கிட்ட பேர் எடுத்தாங்களோ அவனுடைய குழந்தைலாம் இவனை வந்து அடிக்கும், அசிங்கப்பட்டு சாவான். இந்த ஆணவம்ன்றது அப்படிப்பட்டது தான். நமக்கு உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் ஆணவம் தலை விரித்து ஆடும். அடுத்தவனெல்லாம் அடிமைப்படுத்தி வாழலாம்னு நினைக்கும். ஆனால் இதெல்லாம் இழக்கும் போது அடுத்தவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது தான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உணர்வான். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், யாரையும் தாழ்ந்தவனாக நினைக்காதீங்க, யாரையும் உங்களை விட உயர்ந்தவனாக நினைக்காதுங்க. யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. ஆனால் அந்த மனம் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் நினைக்குது. அப்போ நல்லவன் கெட்டவன் இல்லையா இருக்கிறான். யார் நல்லவன் கெட்டவன்? ஜாதியால் உயர்ந்தவனா? பிறப்பால் எவனுமே உயர்ந்தவங்க எல்லாரும் அம்மா இப்போ இதில் தான் பிறக்கிறோம். அங்கே எங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. நல்லவன் கெட்டவன் உண்டு. எப்படி உண்டு? நல்ல செயல் செய்யும்போது அவன் உயர்ந்தவனாக வரான், தீய செயல் செய்யும்போது தாழ்ந்தவனாக வரான். அப்போ உங்கள் செயலை மாற்றிக்கணும். உலகத்துக்கு நல்ல செயல் செய்யுங்க, உலகத்துக்கு செய்ய முடியலனாலும் யாருக்கும் தீமை செய்யாத வாழுங்க, அதுவே நல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு சாமியாண்டியும் இந்து மதத்தில் ரெண்டு ரெண்டு பொம்பளை பொண்டாட்டிங்களை வச்சுருப்பாங்க இல்லையா? இதை என்ன நினச்சின்னுக்குறாங்க, சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி, எல்லா சாமிக்கும் ரெண்டு பொண்டாட்டி இல்லை, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, அதில் வேறு அந்த சிவபெருமான் வந்து ஒழிச்சு வர வச்சுக்கிறான் ஒரு பொண்டாட்டியை இல்லை, ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்குது. ஜனங்க என்ன நினச்சின்னுக்குது, ரெண்டு ரெண்டு பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்குது. இந்த ஊரில் ஒரு 5000 10000 மாதம் சம்பாதிக்கணும், மூணு பொண்டாட்டி வச்சுக்கிறான் இல்லை, இந்த தெருவில் ஒரு பொண்டாட்டிக்கிறான், பக்கத்து தெருவில் ஒரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறான், இன்னொரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சு சுற்றிக்கிறான். மூணு பொண்டாட்டி சராசரி மனுஷனே வச்சுக்கினா சம்பாரிச்சு சோறு போடாத கடவுளையும் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம் கணக்கு போடுங்க. நான் கடவுளாக இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு 100 பொண்டாட்டி என்ன வச்சுன்னுப்பேன் இல்லையா? ஆனால் ரெண்டு பொண்டாட்டி தான் வச்சுங்கிறாரு இருந்தாலும். இது என்ன காரணம், பொண்டாட்டியா? அறியலப்பா. ரெண்டு பொண்டாட்டி பெண்ணை காட்டுறதுக்கு காரணம், உலகத்தில் இன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட, துன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட. அப்போது ரெண்டு பெண்ணை காட்டி ஒரு ஆணை நடுவில் வச்சு அது சாமி இல்லை, நமக்கு அறிவுரை அது, நம்ம புரிஞ்சிக்கல. இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட உருவாகுது. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட துன்பம் வந்ததுன்னா இன்னொரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைக்கும். அப்போ மனிதன் ரெண்டுலேயும் வாழணும் அப்படின்றது தான் ரெண்டு பொம்பளையை வச்சு வச்சுக்குது. இன்பத்திலையும் துன்பத்திலையும் வாழறது தான் வாழ்க்கை. வெறும் இன்பமாக வாழ்ந்தினாலும் அந்த வாழ்க்கை இனிக்காது, வெறும் துன்பமாக இருந்ததுனாலும் அந்த வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. உலகத்தில் ரெண்டும் வேணும். இப்போ ஒரு ஆம்பளை ஒரு வீடு எடுத்துக்கிற, ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரர், ஊர் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், பேச்சுலர்னு தான் சொல்லுவாங்க. 10 பேர் வாழறீங்க இருந்தாலும் அதை குடும்பம்னு சொல்லலை, பேச்சுலருன்றோம். அதே நேரத்தில் ஒரு பொம்பளையை தன கூட சேர்த்துக்கணும் ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தேன்னா அதுக்கு பேர் என்ன, குடும்பம்ன்றோம், பேரே மாறிப்போகுது. ஏன் குடும்பம்னா, 10 பேர் சேர்ந்தால் கூட உலகத்தை ஒரு நன்மையும் செய்ய முடியாது, உலகத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் உலகம் உற்பத்தி ஆகும். அப்போது வாழை மரம் இருக்குது, ஒரு மரம் குலத்தள்ளினவுடனே இன்னொரு கண்ணு வெளியே வந்துடும், இந்த மரம் அடுத்த குலத்தள்ளாது. மனிதனுடைய வாழ்க்கையில் நீ மறைஞ்சாலும் உன்னுடைய வம்சம் இந்த உலகத்தில் வாழணும். அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உலகம் உற்பத்தி ஆகணுன்றதுக்கு தான் ரெண்டும் இணைச்சி வச்சுருக்குது. கரண்ட்டு வருது, ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் கூட ஒரு பல்பு எடுத்து போட்டுனா எரியாது, நியூட்ரல் ஓணும். அது மாதிரி வாழ்க்கைன்றது ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழணும். அது எப்படி வாழணும்னா சமமாக வாழணும். அடிமைப்பட்டு வாழறது வாழ்க்கையே இல்லாது. அப்போது பெண்ணு ஆணை அடிமைப்படுத்துறதோ, ஆணு பெண்ணை அடிமைப்படுத்துறதோ அது வாழ்க்கை இனிக்காது, வெறுப்பு தான் வரும். சில பொம்பளைங்க ஆம்பளைங்களை உதைப்பாங்க கூடு கது மூடிட்டு உள்ளே தள்ளி. ஆமாம், அதே நேரத்தில் ஆம்பளைங்களும் சில பொம்பளைங்களை அடிப்பாங்க. ஆனால் ஒரு பொம்பளையை நீ கை தொட்டுட்டீன்னா அந்த தெரு புல்லாக போய் சொல்லிட்டு வர, ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்ன அடித்தார், ஊர் புல்லாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு பெருமை. ஆ பரவாயில்ல, அந்த பொம்பளை நல்ல பொம்பளைப்பா, உண்மையை பேசுது வந்து சொல்லிட்டு போகுது பண்ணுவோம். ஆனால் நீ என் பொண்டாட்டி அடிச்சதுன்னு சொன்னீன்னா தூக்கு மாட்டியும் செத்து போகணும் அன்றைக்கி. ஏன்னா உனக்கு மீச தாடியெலாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லை.
இல்லை. வாழ்க்கைன்றது சமமாக வாழணும், யாரையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். சில பேர் சொல்லுவாங்க, ஆ தோளுக்கு மிஞ்சி என்ன தோழங்கான்வாங்க பிள்ளைய, அது முட்டாள்தானோ. அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் உனக்கு புள்ள புள்ளையாக தான் இருக்கணும். அவன் அப்போ நான் மாறிடக்கூடாது, அண்ணன் தம்பியை மாறிடக்கூடாது. மாறினானா உனக்கு ஆபத்துக்குதுன்னு அர்த்தம், பெற்றவனுக்கு ஆபத்து இருக்குது. பிள்ளைய தோழனாக நினச்சானாவே அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களே நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு கேடாக விளைஞ்சிடும். அப்போ நம்ம எண்ணங்களை சுத்தமாக்கிக்கணும். எப்படி வாழணும் இந்த உலகத்தில், எப்படி நம்ம பயணங்கள் தொடரணும், அப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா அது சுத்தமான வாழ்க்கையாக இருக்கும், உங்களுக்கு ஆபத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ கற்றுக்குங்க, அப்படி வாழுங்க. உயிர் சக்தின்னு அர்த்தம். யார் கூட சேராது இருக்கணும் நீ, அப்போ நான் மனசு நல்லா இருக்கும். அப்போ கெட்டு தான் போவோம், அது போட்டோம் இன்னும். இப்போ உனக்கு கஷ்டம் அழிஞ்சு போட்டோம், அழிஞ்சு போட்டுமா, உனக்கு தான் மனசு ஓடுது, உங்கள்கிட்ட வைக்க முடியல. உன்னால் உன் பொட்டியில் பணம் இருந்தால் நீ தான் பாதுகாக்கணும், அப்போ நீ ஜாக்கிரதையாகணும். அது ஓடுதுன்னு விட்டீங்கன்னா ஓடனா போயும்போதுன்னு விட்டுட்டு போ. உனக்கு உண்மையான எண்ணம் இருந்ததுன்னா நீ ஊரை பார்க்கக்கூடாது, உன்னை பார்க்கணும். நீ ஊரை பார்த்துட்டு என் மனசு ஓடுதுன்னா பார்க்கும்போது மனசு அங்கே தான் போவோம். அதுக்கு தான் சொன்னான் திருமூலன், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கு உண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மனோலயமா வேணும், ஊ மனசை உனக்குள்ளே வச்சுக்கினா சந்தோஷமான வாழ்க்கைடா உனக்கு. ஊ மனசை ஊருக்குள்ளே ஓட்டினா துக்கப்பட்டு சாவிடான்ட்டான். மேலவே முடியாது, நீ துக்கத்தை நினைக்கும் போதே துக்கமாக தான் வாழ்வே. நீ துக்கம்ன்றது ஒன்று இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை சரின்னு நினச்சினாவே உனக்கு துக்கம் இல்லை. நான் துக்கத்தில் இருக்கிறேங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கிறேன்னா நீ அதுலேயே தான் இருப்ப, அதை விட்டு மேல முடியாது. எல்லாத்துக்கும் உன் எண்ணமே அடிப்படை எல்லாமே நீ தான், அதுதான் சொல்கிறேன். உன் வாழ்க்கைக்கு நீ தான் அடிப்படை, நீ தான் உன்னை திருத்திக்கணும். உன்னை யாருமே திருத்த முடியாது, முடியாது முடியாது, உன்னத்தினால முடியாது. நீ ஒன்றுமே செய்வானா, உன்னையே யோசிச்சுனுக்கா என்ன சரியாப்படும். நீ ஒன்றும் உலகத்துக்கு பண்ணிட முடியாது, எவனும் பண்ணவனும் கிடையாது. உன்னை பார், உன்னை யோசித்து நுக்கான்னு தீமையே இல்லை. அதான் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி பார்க்கணும்னு நான் மனசு நினைக்குது. நான் எங்கே வருது, நான் உனக்குள்ளே இருக்கணும். நான்ன்றது இல்லைன்னா நீன்றது இருக்க மாட்டேன். அப்போ நான்ன்றது இருக்கணும், தவறில்லை. நான்ன்றது தான் ஆன்மா. அப்போ நான்ன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்குது, ஆனால் இது இருக்கணும். ஆனால் இந்த நான்ன்றது அடுத்தவங்க மேலே பாயக்கூடாது, அது ஆணவம். எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறமே அது தவறு. அப்போ நான்ன்றது எனக்குள்ளே அடங்கியிருக்கணும். நான் என்ன செய்யணும், நான் எப்படி பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், உன்னோட யோசித்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இன்னொருத்தர் அடிமைப்படுத்தி வைக்கணும், நான் அதிகாரம் பண்ணி வாழணும்னா அந்த அதிகாரம் உனக்கு கேடா விளையும்.